ரெட்மி இப்போ ஃபைனலாக இந்தியாவில் அஃபிஷியலாகவே ரெட்மி நோட் 8 அப்புறம் ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு எந்த விதத்தில் அப்கிரேட் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம். ரெட்மி நோட் 8 ப்ரோ 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பேனலில் ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 91.4% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. இந்த டிஸ்பிளேக்காக ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமலெட் பேனல் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணலை. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் கிடையாது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் மீடியா டெக் ஹீலியோ G90T எஸ்ஓசி யூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க கேமிங்காகவே கிரியேட் பண்ண ப்ராசஸர் தான் இந்த ஹீலியோ G90T. இந்த ஃபோனில் கேமிங் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா ஃபோன்ஸ்லேயுமே சிபியூக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜிபியூக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஹீலியோ G90T சிபியூக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் ஜிபியூக்கும் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கையில் பிடிச்சி பார்த்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் 664, 6128, அப்புறம் 8128 அப்படிங்கிற 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் DDR4 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜை பொறுத்தவரை UFS 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டே 4GB இருக்கும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே 6GB ரேம் தான் பேஸ் வேரியண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சைனாவில் ஆல்ரெடி லான்ச் பண்ணது 4GB ரேம் பேஸ் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணாங்க. சைனீஸ் வேரியண்ட்டில் எஸ்டி கார்டு ஸ்லாட் சப்போர்ட் கிடையாது. பட் இந்தியாக்காகவே ஸ்பெஷலாக எஸ்டி கார்டுக்குன்னு செப்பரேட் ஸ்லாட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா. ஃபோனோட பேக்கில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியல்மி XT பார்த்தா அதே 64 MP தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஐசோசெல் GW1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைமரி சென்சாரோட அப்பச்சர் F1.8, செகண்டரி சென்சார் 8 MP அல்ட்ரா ஒயிட் லென்ஸ், தேர்ட் சென்சார் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் சென்சார் 2 MP மேக்ரோ லென்ஸ். இந்த மேக்ரோ லென்ஸ் மூலமாக 2 cm டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி. பேட்டரியை பொறுத்தவரை 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நோட் சீரியஸில் இதுதான் ஃபஸ்ட் ஃபோன் பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே 18W சார்ஜர் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 5 தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே MIUI வெர்ஷன் 10 அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடவே அலெக்சா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இன்பில்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக மற்ற ஃபீச்சர்ஸான வைஃபை ஃபீச்சரில் வைஃபை எக்ஸ் ஆண்டனா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைஃபை எக்ஸ் ஆண்டனா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளான ஒயர்லெஸ் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போக்கோ F1 பார்த்துருந்தோம். இப்போது இந்த ஃபோனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். கிட்டத்தட்ட 2-6 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ரெட்மி நோட் 7 ப்ரோ கூட கம்பேர் பண்ணும்போது ரெட்மி நோட் 8 ப்ரோ எந்த விதத்திலலாம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெட்மி நோட் 7 ப்ரோவில் டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. ரெட்மி நோட் 8 ப்ரோவில் 64 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 13 MP 20 MP அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நோட் 7 ப்ரோவில் மேக்ரோ லென்ஸ் கிடையாது. ரெட்மி நோட் 8 ப்ரோவில் மேக்ரோ லென்ஸ் இருக்குது. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் அல்ட்ராவைட் லென்ஸ் கிடையாது. இங்கே அல்ட்ராவைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்லேயும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 675 நல்ல ப்ராசஸர் தான். இன்றைக்கி தேதி கூட நீங்கள் தாராளமாக அதை வாங்கலாம். பட் அதை விட ஒரு கேமிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண சிப் தான் ஹீலியோ G90 சிப். ஸோ அந்த சிப் வந்து இதோட நல்லாயிருக்கும். லிக்விட் கூலிங் சிஸ்டம் நோட் 7 ப்ரோவில் கிடையாது. இங்கே லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. பேட்டரியோட கெப்பாசிட்டி 4000-4500 mAh வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் கொடுத்துருக்க சார்ஜர் 10W 18W சார்ஜருக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே அதே ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருந்தாலும் HDR சப்போர்ட் இருக்குது. இதில் நோட் 7 ப்ரோவில் வெறும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்லாம் கொடுத்துருந்தாங்க. நோட் 8 ப்ரோவில் டெடிக்கேட்டடாக மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுத்து இந்த ஃபோனை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு தேதியில் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், நான் ரெட்மி நோட் 7 ப்ரோ வச்சுருக்கேன், எனக்கு இப்போ ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு அப்கிரேட் பண்ணவான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டாம். ரெட்மி நோட் 7 ப்ரோவே ஒரு நல்ல ஃபோன் தான். அந்த ஃபோனில் 48 MP கேமரா இருக்குது. 48 MP 64 MP ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் தெரியும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன்.
நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி ரெண்டு கேமராவுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. எனக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு மேக்ரோ ஃபோட்டோ ரொம்ப முக்கியம் நினச்சா மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்லேயும் 675 ஒரு நல்ல ப்ராசஸர் தான், நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு முக்கியமாக நான் கேமிங் அதிகமாக விளையாடுவேன் நினச்சா மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் October 21st Amazon.com, Mi Home அப்புறம் Mi.com-ல வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்தவரை 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் 14,999 ரூபா, 6GB 120GB வேரியண்ட் 15,999 ரூபா, 8GB 120GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.